உங்கள் குழந்தையோட மோஷன் கலரை வச்சு என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தை பிறந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலரில் ஒரு மோஷன் போவாங்க. அதுக்கு பேர் தான் மெக்கோனியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கலர் வந்து நாளடைவில் மாறிடும். சில நாட்கள் கழிச்சும் இந்த வந்து க்ரீன் கலர் மோஷன் வந்து குழந்தை பாஸ் பண்ணுறாங்கன்னா பிரஸ்ட் மில்கில் இருக்க காம்போசிஷனில் சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோர் மில்க் வந்து அதிகமாக கிடச்சி ஹைன் மில்க் வந்து கம்மியாக இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் வந்து க்ரீன் கலரில் குழந்தை மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் மில்க்கும் குடிப்பாங்க, ப்ளஸ் ஃபார்முலாவும் எடுக்கிற குழந்தைங்களோட ஸ்டூல் கலர் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் க்ரீன் கலர்லாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது கிடைக்குதுன்னா ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களும் வந்து க்ரீன் கலரில் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அலாமிங் சைன் கிடையாது. எல்லோ கலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஷேடில் இல்லைனா ஒரு மைல்டு பெயின் கலரில் வந்து ஒரு மோஷன் குழந்தை பாஸ் பண்ணுறாங்கன்னா கீப்ஸ் வேரியிங். ஸோ இது வந்து ஒரு நார்மல் கலர் தான். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். குழந்தை வந்து ஒயிட் கலர், அதாவது ஒரு கிரே கிளே மாதிரி வந்து மோஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு லிவர் ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸசிவாக கவுமில் கொடுக்குறீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த கிளே மாதிரியான மோஷன் வந்து குழந்தை பாஸ் பண்ணுவாங்க. குழந்தை வந்து ரெட் கலரில் மோஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்த உடனே பேனிக் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தீங்கன்றதை யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீட் ரூட் அந்த மாதிரி குழந்தை எடுத்தாங்க, ஸோ அதோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கலரும் வந்து இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ இப்படி எந்த ஒரு ரீசனே இல்லாமல் குழந்தை வந்து ரெட் கலரில் மோஷன் பாஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஒரு அலார்மிங் சைன். நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து பீடியாட்ரிஷனை வந்து அணுக வேண்டிய டைம். ஸோ ரெட் கலர் மோஷன் வந்து எதை இண்டிகேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கவுமில் கொடுக்குறீங்கன்னா ஸோ அதில் வர ஒரு அலர்ஜி வந்து குழந்தைக்கு வந்து இந்த ரெட் கலர் மோஷனில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ குழந்தை வந்து பிளாக் கலரில் மோஷன் பாஸ் பண்ணுறாங்கன்னா அகைன் ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி ஃபுட் கொடுத்தீங்கன்றதை யோசிங்க. ஸோ அப்படி எந்த ஒரு ரீசனே இல்லாமல் குழந்தை வந்து பிளாக் கலரில் மோஷன் பாஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ குழந்தைக்கு ஏதாவது உள்ளுக்குள்ளே அந்த குடலில் வந்து ஒரு ப்ளீடிங் பிரச்சனை இருந்தால் தான் வந்து இப்படி பிளாக் கலரில் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் அலாமிங் சைன்ஸ்னு எடுத்திங்கன்னா ரெட் கலர்லேயோ இல்லை பிளாக் கலர் மோஷன் போகிறாங்க இல்லை ஒயிட் கலரில் குழந்தை மோஷன் பாஸ் பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்கள் பீடியாட்ரிஷனை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். ஸோ உங்கள் குழந்தை ஒரு ஒரு தடவையும் மோஷன் போகும்போது அந்த கலரை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ குழந்தையோட ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கோங்க.